வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியன் 2 படம் இன்னைக்கு July 12 உலகம் ஃபுல்லும் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் படத்தில் அப்பா மகன் அப்படின்ற ரெண்டு வேடங்களில் நடித்தார் கமல். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மகன் சந்துரு இறந்து விடுறது போலவும் இந்தியன் தத்தா சேனாதிபதி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறது மாதிரியும் படத்தை முடிச்சிருப்பார் சங்கர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்த நிலையில் இந்தியன் 2 அனிருத் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் செம்ம சூப்பராக இருக்கு. இன்னும் 6 இந்தியன் 3 படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 3 சேனாதிபதியோட அப்பா கேரக்டரில் கமல் நடிக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கவும் ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்காங்க. இந்நிலையில் இந்திய சினிமா வரலாற்றில் இந்தியன் 2 படம் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்லேயும் இன்னைக்கு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி சுமார் 24 ஐமேக்ஸ் தியேட்டரில் வெளியாகும் இந்தியன் 2 ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றாலே 25-30 crore வசூல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட பொதுவாக இந்திய படங்கள் ஒரு ஃபார்மேட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்தியன் 2 ஐமேக்ஸ், 2D, IQ, IS, 4XP, EPIC அப்படின்னு 6 ஃபார்மேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சில ஆங்கில படங்கள் மட்டும்தான் இப்படி ரிலீஸ் ஆகும். இந்தியாவில் இப்படி ரிலீஸ் ஆகிற முதல் படம் இந்தியன் 2. அதனால் நல்ல தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்த்தா இந்தியன் 2 படம் ரசிகர்களுக்கு சிறந்த அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் சென்னை மாதிரியான நகரங்களில் இந்தியன் படத்துக்கு டிக்கெட் விலை 190 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது.